இன்றைய காலத்தில் உடல் எடையை குறைப்பது எளிதான ஒன்றுதான். ஆனால் நிரந்தரமாக உடல் எடையை குறைப்பது என்பதுதான் கடினமான வேலை. ஏனெனில் தற்போதைய நவீன டயட் மற்றும் உடற்பயிற்சிகளை தினமும் பின்பற்றுவதன் மூலம் தற்காலிகமாக உடல் எடையை வேகமாக குறைக்கலாமே தவிர அவற்றை நிறுத்தினால் மீண்டும் உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிக்கும். எனவே இயற்கை முறையில் எப்படி உடல் எடையை குறைக்கலாம் என்பதை தெரிந்து வைத்துக் கொள்வது நல்லதாகும். அந்த வகையில் தற்போது உடல் எடையை குறைக்க உதவும் இயற்கை மருத்துவ குறிப்புகள் சிலவற்றை இங்கே பார்ப்போம். 1. இஞ்சியை சார் எடுத்து அதில் நெல்லிக்காய் சாரை கலந்து வெறும் வயிற்றில் குடித்து வந்தால் கொழுப்பு குறையும். 2. தினமும் குறைந்தது 7 முதல் 8 வரை டம்ளர் தண்ணீர் குடித்தால் உடல் வறட்சியில்லாமல் இருப்பதோடு உடலில் தங்கியிருக்கும் நச்சுக்கள் அனைத்தும் வெளியேறிவிடும். 3. உப்பை தவிர்க்கவும். உணவில் அதிகப்படியான உப்பு சேர்ப்பதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் உப்பை அதிகம் சேர்த்தால் உடலில் தண்ணீரானது வெளியேறாமல் அதிகமாக தங்கிவிடும். எனவே உணவில் அதிகப்படியான உப்பு சேர்ப்பதை அறவே தவிர்க்க வேண்டும். 4. வெறும் வயிற்றில் வெதுவெதுப்பான நீரில் தேன் கலந்து குடித்து வந்தால் உடல் மெலியும். கொதி நீரில் தேன் கலக்கக்கூடாது. மிதமான சூட்டில் மட்டும்தான் தேன் கலக்க வேண்டும். 5. வயிற்றைச் சுற்றி தொப்பையை ஏற்படுவதற்கு சர்க்கரையும் ஒரு காரணம். எனவே உண்ணும் உணவுப் பொருளில் சர்க்கரைக்கு பதிலாக தேனை சேர்த்து கொண்டால் தொப்பையை குறைவதோடு உடல் எடையும் குறையும். 6. தினமும் காலையில் காஃபி அல்லது டீ குடிக்கும் போது அதில் சிறிது பட்டை தூளை சேர்த்து கலந்து குடித்தால் இரத்தத்தில் உள்ள சர்க்கரையின் அளவை சீராக வைக்கலாம். மேலும் உடல் எடையையும் ஆரோக்கியமான முறையில் குறைக்கலாம். 7. அவகாடோவிலும் உடலுக்கு வேண்டிய கொழுப்பானது அதிகம் நிறைந்துள்ளது. மேலும் இதனை சாப்பிட்டால் அதில் நிறைந்துள்ள ஊட்டச்சத்துக்கள் வயிற்றை நிறைத்து அடிக்கடி பசி ஏற்படுவதை தடுக்கும்.